ஒன்று சக்தி கிஷோர். அனைவருக்கும் இனிய நல்வணக்கங்கள். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மூத்தோர் சொல் அமிர்தம். அன்பும் அறிவும் மிகுந்த அனுபவசாலிகளான நம் முன்னோர்கள் கூறும் அறிவுரைகளே வாழ்வின் அறிவுரைகளாகும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறைகளை தாம் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியாய் வாழ்ந்து சிறந்த மூத்தோர் சொல் அமிர்தம். எதெல்லாம் காக்கும் அறிவின் அற்கில்லை, அதிர வருவதோர் நோய், இதை நாம் எப்படி பின்பற்றி நடப்பது, நாளை என்ன நடக்குமோ நாம் அறியவில்லை, ஆனால் நமக்கு இக்கட்டான சூழல் வரும்போது நம் மூத்தோரின் வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லும். வள்ளுவனின் முப்பால், ஔவையாரின் முதிரை, கொன்றை வேந்தன் ஆகிய நூல்கள் பாடம் சொல்லும். நம் வீட்டில் நம் தாத்தா பாட்டிகள் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பழமொழி கூறுவர். ராமாயணா, மகாபாரத போன்ற இதிகாச கதைகளையும் ஐம்பேறு காப்பியங்களையும் நமக்கு கதைகளாக சொல்லுவர். இன்று பல வீடுகளில் தாத்தா பாட்டிகள் முதியோர் இல்லத்திலே வாழும் நிலை உள்ளது. மூத்தோர் சொல்லும் முதிநெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் முடிவில் இனிக்கும் என்பதை உணர்ந்து இன்றைய காலத்தில் அறிவுரை சொன்னாலே அதை ஏற்க மனமில்லை. வீடுகளில் நாள் கிழமை அன்று மூத்தோரிடம் ஆசி பெறுதல் வாழ்வை இனிமையாக்கும். 1991 முதல் அக்டோபர் 1 உலக முதியோர் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக முதியோர் தினம் கொண்டாடுவதை தவிர்த்து முதியோரை கொண்டாட இளம் தலைமுறையினர் உறுதியேற்க வேண்டும். குழந்தை வளர்ப்பு முறை, கைவைத்திய முறை, அரைவணைப்பு பெரியோரின்றி சாத்தியமில்லை. கோயிலா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது போல் தாத்தா பாட்டி இல்லா வீட்டில் குடியிருக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.